இந்த வாரத்தில் நடைபெற்ற வணக்கம். இந்த வாரத்தில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. இலங்கை இந்தியா இடையே தரைப்புலி பாலம் அமைக்கப்பட்டால் இந்திய ராணுவம் ஒரு மணி நேரத்திற்குள் இலங்கையை ஆக்கிரமிக்கும் என அரசியல் ஆய்வாளரும் புலனாய்வு செய்தியாளருமான எம் நிலாம் டின் தெரிவித்துள்ளார். இலங்கை மீதான சீனாவின் தவிர்க்க முடியாத காலூன்றலை சமப்படுத்தும் நோக்குடனேயே இந்திய இலங்கை பால விவகாரம் மோடியினால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அப்படியானதொரு தரைப்புலி பாலம் அமைக்கப்பட்டால் இந்திய ராணுவம் ஒரு மணி நேரத்திற்குள் இலங்கையை ஆக்கிரமிப்பு செய்யும். எதிர்காலத்தில் சீனா இந்தியாவுடன் போர் தொடுக்குமாக இருந்தால் அமைதியான முறையில் இந்திய துருப்புக்கள் இலங்கை பெறுவதற்கான சிறந்த வழியாக இது பார்க்கப்படுகிறது. இலங்கை ஜனாதிபதி இந்தியாவிற்கு அண்மையில் விஜயம் மேற்கொண்ட போது கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்தியாவின் நலனை மையப்படுத்தியே அமைந்திருந்தன. அதில் இந்திய இலங்கை மீது குறிவைத்த முக்கிய விடயம் இந்திய நாணயத்தை இலங்கையில் பயன்படுத்தும் திட்டம் என தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் மஸ்ரல் ராஜபக்சவிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நிமால் லன்சா உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் உறுப்பினர்கள் புதிதாக அமைக்க உள்ள கூட்டமைப்பு தொடர்பில் பேசும் நோக்கில் இந்த சந்திப்பு நடத்தப்பட்டுள்ளது. நிமல் லன்சாவின் தலைமையிலான புதிய கூட்டணிக்கு ஜனாதிபதி எந்தவொரு ஆதரவினையும் வழங்கக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கடுமையான அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இந்த புதிய கூட்டணி குறித்த பேச்சு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பு தொடர்பில் ஜனாதிபதி அல்லது பஸ்ஸல் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக எவ்வித தகவல்களும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் சர்வதேசத்தில் தமிழீழ அரசாங்கத்தை அமைத்து முடித்துவிட்டதாக அதன் பிரதமராக சட்டத்தரணி உருத்திரகுமாரன் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அவர்களின் அரசியல் தேவைக்கு அமைய தற்போது தனியான நாட்டை கோரி அதனை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளது எனவும் ஆயுதங்களை மாத்திரமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏந்தவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்திக்கொள்ளார். இலங்கை பௌத்த சிங்கள நாடு. இங்கு எங்கும் புத்தர் சிலைகளை வைத்து வழிபடுவதற்கு உரிமை உண்டு. அதை எவரும் தடுக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். குருந்தூர் மலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு பதில் அளித்துள்ளார். குருந்தூர் மலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் விகராதிபதியிடமும் மரவன் புலவு சச்சிதானந்தனமும் கேட்க வேண்டும். ஆனால் இலங்கை சிங்கள பௌத்த நாடு. புத்தர் சிலைகளை எங்கும் வைத்து வழிபடுவதற்கு உரிமை உண்டு. அதை யாராலும் தடுக்க முடியாது என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2024 தேர்தல் வருடமாக இருக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். 3 தேர்தல்கள் நடைபெறவுள்ளதால் 2024 தேர்தல் ஆண்டாக இருக்கும். ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் அடுத்த வருடம் நடத்தப்படும் என தெரிவித்திருந்தார். ஜனநாயக போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட பாரியதொரு நாடாகவே பிரான்ஸ் வரலாற்றில் பார்க்கப்படுகிறது. அப்படியானதொரு நாட்டிலிருந்து ஜனாதிபதி எமது நாட்டிற்கு வரும்போது எமது ஊடகவியலாளர் ஒருவரை தாக்கி பலவந்தமாக போலீசார் கைது செய்தனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருந்தார். அண்மையில் பிரான்ஸ் நாட்டு ஜனாதிபதி நாட்டுக்கு வருகை தந்தார். இதன்போது அவர் ஜனநாயக உரிமை மற்றும் மக்களுடைய உரிமைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என கூறியிருந்தார். லங்கா பிரீமியர் லீக் ஆரம்ப விழாவில் பிரபல பாடகி உமாரா சிங்கவன்ச தேசிய கீதத்தை இசைக்கும் போது தவறாக பாடியுள்ளமைக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. புத்த சாசன மதம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் மித்ர விக்ரமநாயக்க இது தொடர்பான அறிவிப்பை விடுத்துள்ளார். நடைபெற்ற லங்கா பிரீமியர் லீக் ஆரம்ப விழாவில் தேசிய கீதத்தை பாடும்போது ஒரு முக்கியமான வரியை பாடகி உமாரா சிங்கவன்ச தவறாக உச்சரித்த காணொளி சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்கள் மீதான இனப்படுகொலைக்கு இந்தியாவும் துணை நின்றது என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். எங்கள் பொறுமைக்கும் ஓர் எல்லையுண்டு. இதை உணர்ந்து இலங்கை அரசு செயற்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார். இந்த அரசியமை ஏமாற்றும் அளவுக்கு நாம் அடிபணிந்து போக மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களின் அபிலாசைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கில் சரித்திர ரீதியாக தமிழ் பேசும் மக்கள்
வாழ்ந்து வந்தார்கள் என்ற அடிப்படையில் அதி உச்ச அதிகார பகிர்வு வழங்கப்பட வேண்டும் போன்ற விடயங்களில் எந்தவித விட்டுக் கொடுப்புக்கும் இடமில்லை. இந்தியா, பிரிட்டன், அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளிடம் எங்கள் உறுதியான நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு எப்போதும் மக்களுக்கு சார்பான செயற்பாடுகளையன்றி மக்களுக்கு விரோதமான செயற்பாடுகளையே செய்து வருகின்றது. அதன் விளைவுகள் அரசுக்கு பேரிடியாக விழும் நாள் வெகு தொலைவில் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். குளிரூட்டி அறைகளிலிருந்து அரசு எடுக்கும் தன்னிச்சையான முடிவுகளால் பாரிய அனர்த்தம் ஏற்படுவதை தடுக்க முடியாது போகும். உரத்தடைக்கு முன்னால் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ எடுத்த தன்னிச்சையான முடிவுகளை அரசு நினைவு கூற வேண்டும் என நினைவூட்டுகின்றோம் என தெரிவித்திருந்தார். நன்றி. இந்த வாரத்தில் நடைபெற்ற